Z5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். ஜானகி, சீக்கிரம் கிளம்புங்க, வண்டி வந்துட போகுது. ஆச்சுங்க, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப வேண்டியதான். ஏமா தீபா, உன் ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். ஏய், எல்லாத்தையும் ஞாபகமா எடுத்து வச்சிட்டியா? அங்க போனதுக்கு அப்புறம் அதை மறந்துட்டேன், இதை மறந்துட்டேன், நீ உசுர வாங்காத. அப்பா, கார் வந்துருச்சு. அப்படியா? வா. சார், ரெடியா இருக்கீங்களா? சிவா சார் தான் அனுப்பி உங்களை கூப்பிட்டு வர சொன்னாரு. ஒரு 5 நிமிஷம் பா, எல்லாம் ரெடி ஆகிட்டு இருக்காங்க, வந்துருவாங்க. சரிங்க சார். என்ன தர்மலிங்கம், குடும்பத்தோட வெளியூர் கிளம்பிட்டீங்களா? ஆமாங்க, என் பொண்ணுக்கு ஒரு வாரத்துல கல்யாணம் வச்சிருக்கேன், அதுக்காக தான் சென்னைக்கு போயிட்டு இருக்கோம். என்னது கல்யாணமா? என்ன, எங்களுக்கு எல்லாம் சொல்லவே இல்ல. அப்படி என்ன அவசரமா கல்யாணம் பண்றீங்க? இல்ல, மாப்பிள்ள வீட்டுக்காரங்க கொஞ்சம் பெரிய இடம், அவங்க வீட்டு வழக்கப்படி நிறைய சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் செய்யணுமா, அதுக்காக தான் கொஞ்சம் முன்னாடியே சென்னைக்கு போறோம். அங்க மாப்பிள்ளையோட கெஸ்ட் ஹவுஸ்ல தான் தங்க போறோம். அப்ப எங்களெல்லாம் விட்டுட்டு கல்யாணம் பண்ண போறீங்களா? சரி, அப்படியெல்லாம் இல்லம்மா, கல்யாண ஏற்பாடெல்லாம் அங்க போய் செய்ய வேண்டியது இருக்கு. நல்லா இருக்கேங்க சார். இவங்க தான் என்னோட மூத்த அண்ணி, பேரு மீனாட்சி. வணக்கங்க அண்ணி. இவங்க தான் தீபாவோட அப்பா, அவங்க தீபாவோட அம்மா. வணக்கம்மா. உங்க எல்லாரையும் சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாருக்கும் குடிக்க எதனா கொண்டு வாங்க. உடனே கொண்டு வரேன் தம்பி. இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம் தம்பி. தம்பி சொன்ன மரியாதைக்காக தான் வந்தோம், நாங்க கிளம்புறோம். அட, என்னங்க நீங்க வந்தது இப்படி பறக்குறீங்க? இருங்க, காஃபி குடிச்சிட்டு தான் போகணும். சார், தீபாவோட கல்யாணத்துக்கு எங்களெல்லாம் கூப்பிட மாட்டீங்களா? என்ன தம்பி இப்படி கேட்டுட்டீங்க? உங்களை கூப்பிடாமையா? கண்டிப்பா கல்யாணத்துக்கு கூப்பிடுவோம், அவசியம் நீங்க வரணும். ஓகே சார். இன்னங்க எடுத்துக்கோங்க. அடுத்த வாரம் தீபா கல்யாணம் வச்சிருக்காங்க. அப்படியா? மாப்பிள்ளையோட வீடு இங்க சென்னையில தான் இருக்கான். கல்யாண ஏற்பாடுலாம் பண்றதுக்காக முன்னாடியே வந்திருக்காங்க. நம்ம வீட்டுக்கிட்ட வரும்போது கார் ரிப்பேர் ஆயிருக்கு. கார் ரெடி ஆகுற வரைக்கும் நம்ம வீட்டுல இருங்கன்னு நான் கூப்பிட்டு வந்தேன். ஓ, அப்படியா தம்பி, ரொம்ப சந்தோஷம். கங்க்ராச்சுலேஷன்ஸ் தீபா. தேங்க்ஸ்ங்க சார். வண்டி ரெடி ஆச்சு சார். நீங்க போங்க, நாங்க வந்துடுறோம். சரிங்க தம்பி, அப்ப நாங்க கிளம்புறோம். வரங்க தீபா. ஒரு நிமிஷம், இதோ இதை வாங்கிக்கோ. கார்த்தி, நம்ம வீட்டு வாசல இருந்து ஒரு கார் போகுது, யார் வந்துட்டு போனது? தீபா தாமா, அவங்க ஃபேமிலியோட வந்துட்டு போறாங்க. அவங்க எதுக்கு இங்க வந்துட்டு போறாங்க? அந்த தீபா கல்யாணம் சொன்னலம்மா, மாப்பிள்ளை இருக்கிறது சென்னையில தானா?
அங்க போக தான் கிளம்பி வந்திருக்காங்க. அப்பதான் நம்ம வீட்டு பக்கத்துல கார் ரிப்பேர் ஆயிடுச்சு. நான் தான் நம்ம வீட்டுக்கு வந்துட்டு போங்கன்னு சொன்னேன், அதனால தான் வந்துட்டு போறாங்க. இல்லப்பா, அந்த பொண்ணுக்கும் கல்யாணம் ஆக போகுது, உனக்கும் கல்யாணம் ஆக போகுது. இந்த மாதிரி நேரத்துல நீங்க அடிக்கடி பாத்துக்கிறதும் பேசிக்கிறதுமா இருந்தா அது ரெண்டு பேரோட வாழ்க்கையும் பாதிக்கும். அதனால பாத்து நடந்துக்கும். இதுக்கு மேல நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். கார்த்தி, அத்தை பாருங்க எவ்வளவு மன கஷ்டத்தோட பேசுறாங்க. இனிமே அவங்க மனசு கோணாம நடந்துக்கோங்க. இந்த தீபாவோட ஃப்ரெண்ட்ஷிப்பை கட் பண்ணுங்க, அதுதான் நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. சரிம்மா, நான் ஆபீஸ் கிளம்புறேன். வீட்டுக்கு வர்றீங்க, ஆரத்தி எடுக்கிறதுக்கு இந்த வீட்டுல யாரும் லேடிஸ் இல்ல. ராஜு, நீ போய் அதை ஆரத்தி எடுக்க. இருங்க தம்பி, என் மருமகளை விட்டு ஆரத்தி எடுக்க சொல்றேன். இனிமே இதுவும் நம்ம வீடு தானே. மைதிலே போய் ஆரத்தி எடுமா. ராஜு சார், அவங்களுக்கு தேவையான ஹெல்ப் எல்லாம் பண்ணு. உள்ள அந்த தாம்பூல தட்டு கற்பூரம் இருக்கு, எடுத்துக்கோ. வாங்க மேடம், வாங்க. அந்த பேக் கொடுங்க. கடவுளே, என் பொண்ணு கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கணும். என்னடா இவ்ளோ இன்ட்ரெஸ்டா டிவி பாத்துட்டு இருக்க? கா, எவ்ளோ பெரிய டிவி இல்ல, இதுல என்ன ப்ரோக்ராம் பார்த்தாலும் சூப்பரா இருக்குக்கா. இதே மாதிரி நம்ம வீட்டுக்கு ஒண்ணு வாங்கலாம்க்கா. அதெல்லாம் வாங்கிக்கலாம், நீ முதல்ல சாப்பிடுவா, அப்புறம் மாத்திரை வேற போடணும். வா. இனியா 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 அப்பா, இனியா இனியா, என்னாச்சு இனியா? உனக்கு கண்ணு திறந்து பாரு இனியா. ஐயோ, என்னாச்சு உனக்கு? கண்ணை திறந்து பாரு அம்மா. அப்பா, தம்பி மயங்கி விழுந்துட்டான். இனியா கண்ணு திறடா இனியா. ஐயோ அம்மா, என்னங்க பாருங்க என்ன சார் ஆச்சு? இந்த பையன் மயக்கம் போட்டு விழுந்துட்டான். முத்து, அந்த ஸ்ட்ரெச்சரை கொண்டு வாங்க, சீக்கிரம் எடுத்துருவாங்க. சிஸ்டர், இங்க ஒரு பையன் இங்க இருக்கா.
அப்பா என்னப்பாச்சு? இன்னும் ஒண்ணு சொல்லலப்பா, டாக்டர் உள்ள பாத்துக்கிட்டு இருக்க. சரிங்க சிஸ்டர். தீபா அத குடுங்க, நான் போய் வாங்கிட்டு வரேன். இல்ல சார், நானே வாங்கிட்டு வரேன். உங்களுக்கு எதுக்கு சிரமம்? அத குடுங்க தீபா, ஸ்லிப்ப குடுங்க. நீங்க இங்க இருந்து பாத்துக்கங்க, நான் போய் மெடிசன்ஸ் வாங்கிட்டு வரேன். சார் சொல்லுங்க சார், இந்த மெடிசன்ஸ் எல்லாம் கொடுங்க. ஹலோ சார், உங்களை பாக்குறதுக்கு தான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கேன். நீங்க எந்த ரூம்ல இருக்கீங்க? ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர், உள்ள போய் பாக்கலாமா? பாக்குறது என்ன, டிஸ்சார்ஜ் பண்ணி கூட்டு போங்க. லேசா மயக்கத்துலதான் இருக்காரு, அதுக்காக ஒண்ணு பயப்படலாம் வேணாம். இன்னும் ஒன் அவர்ல நார்மல் ஆயிடுவாரு. He is okay now. Thanks, don't worry. ரொம்ப நன்றி தம்பி. நீங்க மட்டும் சரியான நேரத்தில் வரலன்னா என் பிள்ளையோட நிலைமை ரொம்ப மோசமாயிருக்கும். இந்த உதவியை நான் என்னைக்கு மறக்க மாட்டேன் சார். நான் செஞ்சது பெரிய உதவினா, உங்க பொண்ணு எங்களுக்கு நிறைய உதவி பண்ணிருக்காங்க சார். என் உயிரை காப்பாத்திருக்காங்க, என் அண்ணன் குழந்தைங்களை காப்பாத்திருக்காங்க, எங்க கம்பெனிக்கு வர இருந்த கெட்ட பேரை தடுத்திருக்காங்க. இதுக்கெல்லாம் நான் நன்றி சொல்லணும்னா என் லைஃப் ஃபுல்லாக நான் நன்றி சொல்லிட்டு தான் சார் இருக்கணும். சார் நீங்க போய் இனியனை தூக்கிட்டு வாங்க, நானே உங்களை வீட்டில் ட்ராப் பண்ணிடுறேன் சார். உங்களுக்கு எதுக்கு தம்பி வீண் சிரமம், நாங்களே போய்க்கிறோம். நீங்க கிளம்புங்க, ரொம்ப நேரமா நீங்களும் எங்க கூடவே இருக்கீங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லம்மா, நான் உங்க எல்லாரையும் வீட்டில் ட்ராப் பண்ணிட்டே போறேன். சார் நீங்க போய் இனியனை தூக்கிட்டு வாங்க. ஆ சரிங்க, வாமா வாமா, இனியனை கூப்பிட்டு வந்துடலாம். அப்புறம் ஏன் அவன் அவளை மீட் பண்ணிக்கிட்டே இருக்கான்? அவனுக்கு நட்சத்திரா கூட கல்யாண ஏற்பாடு வேற பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த மாதிரி நேரத்துல அவன் வேற ஒரு பொண்ண பாக்குறது பேசுறதுன்னு இருந்தா அது இந்த கல்யாணத்தையே பாதிச்சிடாதா? இது ஏன் அவனுக்கு புரிய மாட்டேங்குதுன்னே தெரியலையே. சரியத்து, இந்த விஷயத்தை இதோட விட்டுருங்க. இத நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்னு தெரிஞ்சா கார்த்திகை மேல கோவப்படுவாரு. ஏற்கனவே அந்த தீபா விஷயத்துல எனக்கும் அவருக்கும் மனஸ்தாபமா இருக்கு. மீறி நீங்க ஏதாவது கேட்டீங்கன்னா அவர் ஒன்னு பேச, நீங்க ஒன்னு பேச, அது தேவையில்லாம இன்னொரு பிரச்சனை கலப்பி விட்டுரும். சரி இப்ப என்னதான் செய்யலாங்கிற? இல்லத்த, நான் பார்த்தேன், எனக்கு மனசு கேக்கல, அதான் உங்ககிட்ட வந்து சொன்னேன். இத அப்படியே நம்ம அமைதிய விட்டுருவோம், அத கிளற வேண்டாம். நாம ஆக வேண்டியத பாப்போம். அவருக்கும் நட்சத்திராவுக்கும் நடக்க வேண்டிய கல்யாண ஏற்பாட விறுவிறுன்னு செய்வோம், சரிதானே? என்னங்க ராகுலா, இன்னும் கொஞ்ச நேரத்துல மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துருவாங்க. கட்டெல்லாம் மாத்திக்க எல்லாம் ரெடியா இருக்குல்ல? எல்லாமே ரெடியா இருக்குங்க. மாப்பிள்ள வீட்டுக்காரங்க வந்துட்டு ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம். மோதிரம் ரெண்டு ஓட்ட தானே என்கிட்ட? பத்திரமா இருக்குப்பா. பத்திரமா வச்சுக்க, கேக்குறப்ப கொடு. சரிங்கப்பா. வந்துட்டாங்க, வாங்க. வணக்கம். உட்காருங்க. பரவாயில்ல, இருக்கட்டும் தர்மலிங்கம். நிச்சயதார்த்த ஏற்பாடெல்லாம் எப்படி நடந்துட்டு இருக்கு? எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்குமா? எந்த பிரச்சனையும் இல்ல.
நீங்க தீபாவுக்கு ஆசையா வாங்கி கொடுத்த மோதிரத்தை தான் பொண்ணு மாப்பிள்ள ரெண்டு பேரும் இந்த ஃபங்க்ஷன்ல மாத்திக்க போறாங்கம்மா. நல்ல விஷயம். தீபாவுக்கு நான் செய்ய வேண்டியது இன்னும் எவ்வளவோ இருக்கு. ஆமா தீபா எங்க? அவ ரூம்ல தான் இருக்கு. நேரா போனீங்கன்னா அந்த ரூம். சரி நாங்க போய் பாத்துட்டு வரோம். சரி வா. என்னதான் பூ வச்சாலும் கல்யாணம் மட்டும் நடந்துருமா? இல்ல நடக்கதான் விட்டுருவேணா? தீபா வாங்கம்மா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்கம்மா. நல்லா இருமா, கல்யாணம் பண்ணிக்கிட்டு 100 வருஷம் நீ சந்தோஷமா இருக்கணும். என்னம்மா நடிப்புடா சாமி. தீபா கிட்ட நான் வந்திருக்கேன்னு சொன்னீங்களா? என்ன சொன்னாங்க? சார், அவங்க இந்த ஃபங்க்ஷன்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க, எதுவுமே பேச முடியல. ரொம்ப முக்கியமான விஷயமா இருந்தா என்கிட்ட சொல்லுங்க, நான் சொல்லிடுறேன். அப்படியா? சரி, இந்தாங்க. இது சிட்டில ஃபேமஸா இருக்கிற ஒரு கார்டியாலஜிஸ்டோட பிசினஸ் கார்டு. எனக்கு அவர் ரொம்ப வேண்டியவர். தீபாவோட தம்பி அந்த டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போய் காட்ட சொல்லுங்க. நான் அவர்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசிட்டேன், அவர் எல்லாத்தையும் பாத்துப்பாரு. சரிங்க சார், நான் அதை தீபாவட்ட கொடுத்து நீங்க சொன்னதை சொல்லிடுறேன், நீங்க கிளம்புங்க. எக்ஸ்கியூஸ் மீ, நான் தீபா ஒரு வாட்டி பார்த்து பேசிட்டு போயிட்டு. இல்ல சார், இப்ப முடியாது, அவங்க இந்த ஃபங்க்ஷன்ல ரொம்ப பிஸியா இருக்காங்க. அப்புறமா வேணா வந்து பாருங்களேன். சரி ஓகேங்க, இந்த கார்டை மட்டும் மறக்காம உங்ககிட்ட கொடுத்துருங்க. கண்டிப்பா கொடுத்துறேன் சார், நீங்க கிளம்புங்க. சம்மந்தி, சிவா சார் மூலமா நாங்க ஏற்கனவே வர 18ஆம் தேதி கல்யாணத்தை வச்சுக்கலாம் சொல்லிருந்தோம். நீங்களும் சரின்னு சொல்லிருந்தீங்க, அதனால 18ஆம் தேதியே கல்யாணத்தை வச்சுக்கலாம்ல. அதுல உங்களுக்கு ஒண்ணு ஆட்சி பண்ண இல்லையே. அதெல்லாம் எதுவும் இல்ல சம்பந்தி, 18ஆம் தேதியே கல்யாணம் வச்சுக்கலாம். சம்பந்தி, கிளம்புறோம். கல்யாண வேலை எல்லாம் தலைக்கு மேல இருக்கு, எல்லாத்தையும் பாத்தாகணும் இல்லையா? சரிங்க சம்பந்தி, நாங்க வரோம். போயிட்டு வரப்பா. போயிட்டு வரங்க. வர சார், வர. ரூபா, இதான் நல்ல சந்தர்ப்பம். இப்ப நாம அந்த மாப்பிள்ள வீட்டுக்காரங்களை ஃபாலோ பண்ணி போனா அவங்க வீடு எங்க இருக்குன்னு தெரிஞ்சுகிட்டு அவங்க கிட்ட பேசி இந்த கல்யாணத்தை தள்ளி போட வைக்கணும். அப்பதான் நாம நினைச்சது நடக்கும். ஆமாமா, வா உடனே போலாம். அப்ப நாங்க கிளம்புறோம். தர்மலிங்கம், இருந்து சாப்பிட்டு போலாமேமா, அதுக்குள்ள கிளம்புறீங்க? இல்ல, இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்கு, அதையும் போய் அட்டெண்ட் பண்ணனும், அதனால நாங்க கிளம்புறோம். அம்மா, நீங்க இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றிமா. கல்யாணத்துக்கும் இதே மாதிரி வந்து நீங்க என்ன வாழ்த்தணுமா? கண்டிப்பா வரும் தீபா, நான் இல்லாம உன் கல்யாணமா? சரி நாங்க போயிட்டு வரோம். போயிட்டு வாங்கம்மா. வாங்கம்மா. ஐயா, தீபாவோட நிச்சயதார்த்தம் நல்லபடியா முடிஞ்சது. இதே மாதிரியே கல்யாணத்தையும் நல்லபடியா நடத்தி கொடுக்க வேண்டியது என்னோட பொறுப்பு. அதுக்கான வேலைகளை நான் பார்க்கணும். அப்போ நான் கிளம்பட்டுமா? ரொம்ப நன்றி தம்பி, நீங்க செய்யற இந்த உதவிக்கெல்லாம் நான் என்ன கைமாறு செய்ய போறேன்னு தெரியல தம்பி. நாளைக்கு கார்த்திக்
பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷன் வச்சிருக்கோம். நீங்களும் ரூபஸ்ரீயும் அவசியம் அந்த ஃபங்க்ஷன்ல கலந்துக்கணும். அதுக்கு தான் நான் கால் பண்ணேன். என்ன ஐஸ்வர்யா, என் பொண்ணுக்கும் கார்த்திக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொல்லிட்டு இப்ப வேற யாரோ ஒருத்தருக்காக பந்தக்கால் நடுற ஃபங்க்ஷனுக்கு எங்களை வர சொல்றீங்க? இது உங்களுக்கே நியாயமாப்படுதா? மேடம், இப்ப என்ன கல்யாணமா நடந்துச்சு, பந்தக்கால் தானே நட போறாங்க, அதுக்கே எவ்வளவு டென்ஷன் ஆறீங்க? நான் முன்னாடி சொன்ன மாதிரி உங்க பொண்ணு ரூபா தான் இந்த வீட்டுக்கு கடைசி மருமக, அதுல எந்த மாற்றமும் இல்ல. கார்த்திக்கும் ரூபாக்கும் நான் கல்யாணம் கண்டிப்பா பண்ணி வைப்பேன். அதனால நீங்க எதை பத்தியும் கவலைப்படாம நீங்க ரூபாவோட சீக்கிரமா புறப்பட்டு வாங்க. ஓகே, இப்பதான் எனக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஐஸ்வர்யா. நாளைக்கு நாங்க கண்டிப்பா வரோம். சரி வாங்க, நேர்ல பேசிக்கலாம். ஒரே நிமிஷம். ஐயோ, இவர்கிட்ட சொல்லலான்னு பார்த்தா பேசிக்கிட்டே இருக்காரே. டார்லிங், நான் ரெஸ்ட் ரூம் போயிட்டு வந்துறேன். சார், நான் உங்ககிட்ட ஒன் மினிட். ஹலோ, ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். இவன் என்ன இங்க திடீர்னு வந்தான்? கதர் கொண்டா நான் மாட்டிப்பனே, இவனை சீக்கிரம் இங்க இருந்து கிளப்பிடணும். தனியாவா வந்தீங்க? இல்ல, ரிலேட்டிவ் ஒருத்தரோட ஜூஸ் குடிக்க வந்தேன். அப்படியா, அவர் எங்க? நல்லா மாட்டிக்கிட்டான். இன்னும் கொஞ்ச நேரத்துல சாய விழுக்க போது. இவருதான் நான் சொன்ன ரிலேட்டிவ், பிரதர் மாதிரி. ஹாய். ஹலோ. பிரதரா, வாய்க்கோசாம போய் சொல்றியடி, உனக்குலாம் மனசாட்சியே இல்லையா? ஓகே, யூ கேரி ஆன். இல்ல, எங்களுக்கு அர்ஜென்ட் வேலை இருக்கு, நாங்க கிளம்புறோம். ஓகே, பை. சாரி தீபா. சார் சார் சார், ஐஸ்கிரீம். தேங்க் யூ. இந்த சாப்பிட பில் சார். ஓகே பிரதர், தேங்க்ஸ் சார். சாப்பிடுங்க. இனியா, ஐஸ்கிரீம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு அங்கிள். அப்ப இன்னொரு ஐஸ்கிரீம் சொல்லவா? இல்ல போதும் அங்கிள், இதுவே போதும். தீபா, நீங்க வேற எதனா சாப்பிடுறீங்களா? எனக்கு வேண்டாம் சார். சரி, கார்த்திக் சார் கிட்ட இப்பவே உண்மையை சொல்லிட வேண்டியதா? சார், உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்லணும். சொல்லுங்க. அந்த ஒரே நிமிஷங்க. ஹலோ. எப்போ? அப்படியா, சரி, நான் உடனே கிளம்புறேன். ஓகே. ஏன் தயங்குறீங்க சொல்லுங்க. அங்க என்ன நடந்ததுன்னா சார், அது வந்து அந்த தீபா போன்ல யாரு? அது வந்து அண்ணி. ஏன் தயங்குற? போன்ல யாருன்னு சொல்லு. கார்த்திக் சார் தான் பேசிட்டு இருக்காரு. நினைச்ச நீ இப்படி தயங்கி சொல்றப்பவே அவனாதான் இருக்கணும். ஒரு தடவை சொன்ன புரியாதா? திரும்ப திரும்ப ஏன் தீபா கிட்ட பேசிக்கிட்டே இருக்கீங்க? அவளுக்கு கூடி சீக்கிரமே கல்யாணம் நடக்க போகுது, பந்தக்கால் ஃபங்க்ஷன் கூட நடத்த போறோம். அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்தப்ப நான் எல்லா விஷயத்தையும் தெளிவா சொல்லிட்டல, அப்புறம் ஏன் அவளை டிஸ்டர்ப் பண்றீங்க? இல்லங்க, அது வந்து சார், உங்க விளக்கத்தெல்லாம் தூக்கி குப்பையில போடுங்க.
இனிமே தீபாவுக்கு போன் பண்றதோ பேசுறதோ வேலை வேணாம். நாங்க ஏழைங்கிறதுனால இப்படியே பொறுமையா இருப்போம் மட்டும் நினைக்காதீங்க. எல்லாத்தையும் இதோட விட்டுருங்க, அதான் உங்களுக்கு நல்லது. ஹலோ, இனிமே அவன் போன் பண்ண எடுக்காத. ரெண்டு தடவை இப்படி செஞ்சா அவனே போன் பண்றத நிறுத்திடுவான். இதையே நினைச்சிட்டு இருக்காம போய் வேற வேலை இருந்தா பாரு. இந்தா வாங்கிட்டு ஓம் விநாயகாய நமஹ, ஓம் விக்னராஜாய நமஹ, ஓம் கௌரி புத்ராய நமஹ, ஓம் கணேஸ்வராய நமஹ. ரூபா, நீ உள்ள போன பின்னாடியே வர. சரிம்மா, நான் போறேன். ஹலோ, சொல்லுங்க. நான் ராஜஸ்ரீ தான் பேசுறேன். ஓம் பூதாய நமஹ, ஓம் தக்ஷாய நமஹ, ஓம் அத்யக்ஷாய நமஹ, ஓம் துஜப்ரியாய நமஹ, ஓம் அக்னிகர்ப்பசிதே நமஹ, ஓம் இந்திரஸ்ரீ பிரதாய நமஹ, ஓம் வாணி பிரதாய நமஹ, ஓம் சர்வசித்தி பிரதாய நமஹ, ஓம் சர்வதனயாய நமஹ, ஓம் சர்வரீப்ரியாய நமஹ, ஓம் சர்வாத்மகாய நமஹ, ஓம் சிருஷ்டிகர்த்தே நமஹ, ஓம் தேவாய நமஹ, ஓம் அநேகாட்சிதாய நமஹ, ஓம் சிவாய நமஹ, ஓம் சாமவோஷப்ரியாய நமஹ, ஓம் பரஸ்மய நமஹ, ஓம் ஸ்தூலதுண்டாய நமஹ, ஓம் அக்ரண்யே நமஹ, ஓம் சிவாய நமஹ, வணக்கம் ஆண்டி, வணக்கம். ஆதிசாய நமஹ, ஓம் சித்திதாயகாய நமஹ. ஹலோ, யார் பேசுறது? நான் மளிகை கடைக்காரர் அண்ணாச்சி பேசுறமா. அண்ணாச்சி, நான் தான் மீனாட்சி பேசுறேன். உங்க வீட்டுல வேலை செய்யற திரகா பொண்ணு வந்து நிறைய பொருள் வாங்கிட்டு போச்சு. நவதானிய பாக்கெட்ட மட்டும் மறந்து வச்சிட்டு போயிடுச்சுமா. நானும் கவனிக்கலம்மா. நவதானியம் இல்ல, நீங்க ஒரே டென்ஷனா இருக்க அண்ணாச்சி. நல்ல நேரம் முடியறதுக்கு இன்னும் 10 நிமிஷம் தான் இருக்கு. அதுக்குள்ள அது இங்க வந்தாவணும் அண்ணாச்சி. அதாம்மா எனக்கு புரியல, இப்ப என்னமா பண்ணலாம்? ஒண்ணு பண்ணுங்க, உங்க கடையில யாராவது இருந்தா அவங்க கிட்ட கொடுத்து அனுப்புங்க அண்ணாச்சி. இல்லம்மா, கடை பையன் வெளியில போயிட்டான், இங்க யாரும் இல்ல. நீங்க யாராவது இங்க அனுப்பி விட்டு வாங்கிக்கிறீங்களா? அண்ணாச்சி, நாங்க யாராவது வந்து வாங்கிட்டு வரதுக்குள்ள நல்ல நேரமே போயிடும். அண்ணே, நான் வேணா போய் கொடுத்துட்டு வரட்டுமா? என்னமா சொல்ற, நீ போய் கொடுத்துட்டு வரியா? அவங்க வீடு உனக்கு தெரியுமா? எனக்கு நல்லா தெரியும். ஏற்கனவே நான் அங்க போயிருக்கேன். அப்படியா? ஒரு நிமிஷமா மா, ஒரு பொண்ணு கிட்ட நவதானிய பாக்கெட்ட கொடுத்து விடுறேன், நீங்க வாங்கிக்கோங்கம்மா. ரொம்ப தேங்க்ஸ் அண்ணாச்சி, கொஞ்சம் சீக்கிரம் அனுப்பிவிங்க, நல்ல நேரம் வேற போயிட்டே இருக்கு. இதோ உடனே அனுப்பி வச்சிரமா. மா, இத சீக்கிரமா கொண்டு போய் அவங்க வீட்ல கொடுத்துருமா, இல்லனா ஃபங்க்ஷன் நடக்கறதே சிக்கலாயிடுமா. கவலைப்படாதீங்க அண்ணாச்சி, நான் நல்ல நேரம் முடியறதுக்குள்ள போய் கொடுத்துறேன். இந்தமா. இல்ல சார், தப்பா எடுத்துக்காதீங்க, நான் கிளம்புறேன். தீபா, அப்பா தான் இவ்வளவு தூரம் சொல்றாருல, கொஞ்ச நேரம் தானே, ஃபங்க்ஷன்ல இருந்துட்டு போங்களேன். நீங்க இருந்தீங்கன்னா நானும் சந்தோஷப்படுவேங்க. சரிங்க சார், நான் இருக்கேன். அத்தை, அவளை பாத்தீங்களா? ஃபர்ஸ்ட் பிகு பண்ற மாதிரி ஆக்டிங் கொடுத்துட்டு இப்ப பார்த்தா கலந்துக்கிற மாதிரி சொல்றா. வயசு, இப்ப நமக்கு அவளை விட இந்த ஃபங்க்ஷன் தான் முக்கியம். அதனால எல்லாத்தையும் பல்ல கடிச்சுக்கிட்டு பொறுத்துக்க வேண்டியதா. இந்த கார்த்தி மனசுல நான் இடம் பிடிக்கலாம்னு பார்த்தா இந்த தீபா இடம் பிடிச்சிருவா போல இருக்கே. எல்லாத்திலயும் இவ எனக்கு போட்டியாவே வந்துட்டு இருக்கா.
ஜி5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்கள்.